ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ டென்த்தான சயின்ஸ் போர்ஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆப்டிக் லெசன் முக்காவாசி முடிஞ்சிருச்சு. ஸோ அது கீழே இருக்க சால்வ்டு ப்ராப்ளம்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. லைட் ரேஸ் டிராவல் ஃப்ரம் வேக்யூம் இன் டு அ கிளாஸ் ஹூஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.5. இஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இஸ் 30 டிகிரி, கேல்குலேட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இன்சைட் த கிளாஸ். ஸோ வந்து இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து கிளாஸோட ரிஃப்ராக்ஷன் அவங்க வந்து இண்டெக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 1.5 into, அதோட ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் இன்சைட் த கிளாஸ் வந்து நீங்க ஆங்கிள் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நீங்க வந்து செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நினைக்கிறேன், செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னெயில்ஸ் லான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லா ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். அக்கார்டிங் டு ஸ்னெயில்ஸ் லா, sin i divided by sin r is equal to nu 2 by nu 1. So sin i na namak theriyum instant and r vandu refractive which is equal to nu 2 by nu 1. ipo idu vandu rendume cross multiply pannunga, appo ungalku enna kadaikum, nu 1 sin i is equal to nu 2 sin r nu kadaikum. ஹியர் வந்து சைன் ஐ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்கு, ரிஃப்ராக்ட் எப்படி இருக்குன்னா 1.0 தான் இருக்கும். ஸோ அதனால இங்க 1.0 நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் நியூ 2 வந்து அவங்க கொடுத்துருவாங்க 1.5 அதான் வேக்யூம் உள்ளது. அண்ட் வந்து ஐ இன்ஸ்டன்ட் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நியூ 1 தெரியும், இட் இஸ் 1.0, சைன் வந்து 30, விச் இஸ் ஈக்வல் டு 1.5 into சைன் ஆர். ஸோ இதில் வந்து 1 into சைன் 30 வந்து 1/2, விச் இஸ் ஈக்வல் டு 1.5 சைன் ஆர். ஸோ இங்கே பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்சுவலி 1/2 தான் கிடைக்கும். ஸோ வந்து சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 1.5 வந்து மல்டிபிளிகேஷன் இருக்குது ரெண்டும். ஸோ இது கீழே கொண்டு வந்து டிவிஷன் ஆகிடும். ஸோ 1/2 into 1.5. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/3 தான் கிடைக்கும். இந்த 1/3 எப்படி எழுதலாம், 0.333 எழுதும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.333 இருக்கு. இப்போ ஆர் வச்சுட்டு சைன் மட்டும் இந்த பக்கம் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இட் இஸ் சைன் இன்வெர்ஸ் ஆயிடும். ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0.333 வந்து டிகிரி ஃபார்மேட்ல எழுதுவோம். இது நீங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சு டிகிரி ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் 19.45 டிகிரி. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த குவெஸ்டனுக்கு வந்து ஏற்ற மாதிரி கரெக்டா பதில் சொல்லலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A beam of light passing through a diverging lens of focal length 0.3 meter appear to be focused at the distance 0.2 meter behind the lens. Find the position of object. So, இப்ப வந்து light beam வந்து diverging lensல வந்து ஒரு length, focal length வந்து 0.3 meter கொடுத்துட்டாங்க. அது வந்து appears to be at the distance in, அது வந்து அதோட இன்வர்ட் ஒரு மாதிரி இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா 0.2 டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்குன்னு சொல்றான். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா லென்ஸுக்கு, அதாவது லென்ஸுக்கு பின்னாடியே வந்து இமேஜ் வந்து வருதுன்னு சொல்றாங்க. அப்பியர் டு பி ஃபோக்கல் அட் டிஸ்டன்ஸ் பிஹைண்ட் த லென்ஸ், லென்ஸுக்கு பின்னாடின்னு சொல்றாங்க. ஸோ உன்னோட ஆப்ஜெக்ட் எங்க வச்சிருந்தா உன்னோட இமேஜ் இப்படி வருதுன்றத கேக்குறாங்க. ஸோ உன்னோட வந்து எங்க ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் எங்கன்னு கேக்குறான். ஸோ வந்து எஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு -0.3 மீட்டர். ஸோ இங்க வந்து எதுக்கு மைனஸ் போட்டிருக்காங்கன்னு ஏதாவது டவுட் குவெஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா நான் எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கான்வெக்ஸ் லென்ஸ்னா அது பாசிட்டிவா இருக்கும் அண்ட் கான்கேவ் லென்ஸ்னா அது வந்து நெகட்டிவ். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது வந்து டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ டைவர்ஜிங் லென்ஸ்னா நமக்கு என்ன தெரியும், கான்கேவ் லென்ஸ் தான் தெரியும். ஸோ அது டைவர்ஜிங் லென்ஸ்னால மைனஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. நீங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல டைவர்ஜிங்கா கன்வர்ஜிங்கன்றது கரெக்டா, ஒன்று டைவர்ஜிங் கன்வர்ஜிங் கொடுப்பான் இல்ல கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்னு கொடுப்பான். ஸோ நீங்க வந்து கொஸ்டினை பார்த்துதான் நீங்க கரெக்டா எழுதணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு -0.3 மீட்டர். ஸோ நெகட்டிவ் சைன் எப்பவுமே கொஸ்டின்ல இண்டிகேட் பண்ணி கொடுப்பான்றது நமக்கு தெரியாது, அவங்க எப்பவுமே கொடுக்க மாட்டான். நீ கொஸ்டின் அவங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு -0.3 மீட்டர் அண்ட் வி இஸ் ஈக்குவல் டு, விதுன்றது நான் என்ன சொல்ல, யூ வந்து இமேஜ், வி வந்து ஆப்ஜெக்ட். ஸோ என்னோட வி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு வந்து எங்க, ஐ மீன் சாரி, வி வந்து இமேஜ் மாத்தி சொல்லிட்டேன், யூ வந்து ஆப்ஜெக்ட். என்னோட ஆப்ஜெக்ட் எங்க இருந்துருக்குன்னு தெரியாது, பட் என்னோட இமேஜ் வந்து எங்க இருக்குன்னா 0.2, அதுவும் கான்கேவ்னால -0.2 மீட்டர்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்முலா என்னது, 1/F இஸ் ஈக்குவல் டு 1/V -1/U. எனக்கு வந்து 1/V, எனக்கு வி வேல்யூ தெரியும், எஃப் வேல்யூ தெரியும், ஆனால் யூ வேல்யூ மட்டும் தான் தெரியாது. ஸோ யூவை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு எஃப் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 1/U இஸ் ஈக்குவல் டு 1/V இஸ் ஈக்குவல் டு, சாரி, 1/V -1/F. ஸோ என்னோட வேல்யூ என்னது, 1/-0.2 -1/0.3. ஸோ ரெண்டு மல்டிபிள் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.06 பவர் -0.1 கிடைக்கும். இப்போ ரெண்டு இடத்துலயுமே
denominator numerator 10 நால டிவைட் பண்ணுங்க உங்களுக்கு பண்ணா என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா minus 10 divided by 6 னு கிடைக்கும் சோ u வந்து 1 by இதுல இருக்கு சோ u அப்ப 1 by u is equal to minus 10 by 6 னா u is equal to அப்படியே அல்டா உல்டாவா மாறிடும் அதாவது minus 6 by 10 னு ஆயிடும் சோ இது நீ வந்து டெசிமல் பாயிண்ட்ல தான் எப்பமே லென்த் ஓவர் மீட்டர்ல நாம எழுதுவோம் சோ அதனால டெசிமல்ல மாத்துறாங்க minus 0.6 மீட்டர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க A person with myopia can see object placed at a distance of 4 meter. If he wants to see object at a distance of 20 meter, what should be the focal length and power of concave lens he must wear? குடுத்திருக்காம். So, வந்து, myopia நான் என்ன சொல்லாங்க, தூரத்திலுக்கப் பொருள் பார்க்கிறது நான் வந்து என்ன பண்ணும் myopia சொல்லுமா, இல்லை short distance பார்க்கிறது myopia சொல்லுமா. तो ना मैं अपने मायोपिया ना दूर तले पाकर दे डिस्टेंस ना वंदे मायोपियन सोल्वो सो अगर फॉर्मूला वंदे निगं नमना दी चैप्टर्स पारी ना उल्टे जाओ फॉर्मूला वंदे f is equal to x y divided by x minus y सो इक्वेशन कुटर कहाँ देंगे रेफर पानी करो सो मायोपिया ना वंदे उन्हें शॉर्ट डिस्टेंस वंदे इन्ह ऑब्जेक्ट मायोपिया कैन सी ऑब्जेक्ट प्लेस एट डिस्टेंस ऑफ 4 मीटर सो 4 मीटर वंदे उन्हें x இப் வந்து அவன் எங்க 20 மீட்டர் இருக்கு மேல பார்க்கணும் அப்ப அது வந்து y ன்னு எடுத்துக்கோங்க சோ xy வேல்யூ தெரியும் சோ डायरेक्टली இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி f is equal to xy divided by x minus y சோ 4 into 20 divided by 4 minus 20 சோ இது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எப்பமே ஐ மீன் ஃபிராக்ஷன்ல இருக்க கூடாது எப்பமே டெசிமல் இல்ல ஹோல் நம்பர்ஸ்ல நீங்க இருக்கணும் சோ அதனால இங்க minus 5 மீட்டர் இருக்கு சோ உங்களுக்கு இங்க minus எப்படி வந்துச்சு நீங்க கேக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இட் இஸ் a கான்கேவ் லென்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஓகேவா कैपिटा so இது நீ பண்ணினா எப்படி கிடைக்கும் -0.2 d னு போடு பவர்க்கு எப்பமே கேபிடல் d னு சொல்லல சோ அத d சோ இத நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க for a person with hypermetropia the near point has moved to 1.5 meter calculate the focal length and the correction lens in order to make his lens eyes normal so given data d வந்து என்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் எங்க பார்க்கறான் 1.5 ஹைப்பர்மெட்ரோபியானா கிட்ட பார்க்கறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குறவங்களுக்கு so capital d is equal to என்னது 25 சென்டிமீட்டர் நார்மலா நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து ஷார்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் 25 சென்டிமீட்டர்ஸ் அதான் 25 சென்டிமீட்டர்ஸ் அதனால மீட்டர்ஸ் சென்டிமீட்டர் இருக்கறது மீட்டருக்கு நான் மாத்துறேன் for normal eye அதனால 0.25 மீட்டர் சோ நம்ம முன்னாடி ஈக்குவேஷன் நமக்கு அதே ஃபோக்கல் லென்த் கரெக்ஷன் யூனிட் f is equal to small d into capital d divided by small d minus d சோ இதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறீங்க சோ அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க பவர் வந்து கேக்கல வெறும் ஃபோக்கல் லென்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ அதோட முடிஞ்சிருச்சு இந்த 4 ப்ராப்ளம்ஸ் நீங்க பாத்துるீங்க சோ அடுத்து வந்து இதோட பின்னாடி क्वेश्चन ஆன்சர்ஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அதை செக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் பை